ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சாம்சங் மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சாம்சங் மொபைல் கேலரியில இருக்கக்கூடிய 5 இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பல விதங்கள்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்ன ட்ரிக்ஸ் அப்படின்றது நம்ம வரிசையா பாத்துக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கேலரியில் வந்து ஒரு ஃபோட்டோ நான் வந்து வியூ பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் எனக்கு வால்பேப்பரை செட் பண்ணணும், ஃபுல்லாக வேண்டாம். எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் கிராப் செஞ்சு வால்பேப்பரை செட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபோட்டோவை எடிட் செஞ்சு எவ்வளோ வேணுமோ அதை கிராப் செஞ்சு அந்த ஃபோட்டோவை நம்ம அங்கே போய் வால்பேப்பரை செட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பாருங்கள், சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் எனக்கு குறிப்பிட்ட இடத்த மட்டும் எனக்கு வந்து வால்பேப்பரை செட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ நம்ம வியூ பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐக்கான் வந்து என்ன பண்ணலாம், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஜூம் அவுட் பண்ணுறேன். இப்போ நான் எதுவுமே பண்ணலை. இப்போ நம்ம இப்படி ஜூம் இன் பண்ணும்போது நம்ம போட்டோட சைடில் அந்த ஒரு சின்ன ஒரு ஐக்கான் வந்து என்ன பண்ணுவோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம அந்த ஃபோட்டோ கிராப் செஞ்சு வால்பேப்பரை செட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ஃபோட்டோ கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த ஐக்கானை நம்ம அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காகவே கிராப் ஆகி நம்மளுடைய மொபைல் கேலரில் வந்து சேவ் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் ஃபோட்டோ, இது வந்து கிராப் பண்ண ஃபோட்டோ. இங்கேருந்து நம்ம ஆப்ஷனை கிளிக் பண்ணி வால்பேப்பரை செட் பண்ணிக்கலாம். சிம்பிள் மெத்தட் அண்ட் ரொம்ப டைம் சேவிங் மெத்தடும் கூட. இப்போ செகண்ட் ட்ரிக் என்னன்னா, இப்போ நம்ம கேலரியில் இல்லை ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் வாட்ஸ்அப்லேயும், இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுலாம் ஸ்க்ரீன்ஷாட்லையும், கேலர் எஸ்டி கார்டு உள்ளதுலாம் எஸ்டி கார்டு, இந்த மாதிரி பட்ட ஒரு ஃபோல்டர் ஃபோல்டராட்ட வந்து ப்ரிவியூ பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வச்சிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஃபோல்டரை, அதாவது கேலரியில் இருக்கிற ஒரு ஃபோல்டரை மொத்தமாக நம்ம ஹைடு பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இந்த கேலரியை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த 3 டாட் நம்ம கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆர் அன்ஹைட் ஆல்பம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள போயிட்டீங்கன்னா இதில் நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோல்டர்ஸும் இருக்கும். எந்த ஃபோல்டரை நமக்கு வந்து ஹைடு பண்ணணுமோ அந்த ஃபோல்டருக்கு நேரம் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் பட்டன் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டர் நமக்கு இங்கே வந்து ஹைட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் இமேஜஸ் அப்படின்ற ஃபோல்டரே இல்லை. இதை மாதிரி நம்மளுக்கு எந்த ஃபோல்டர்லாம் ஹைட் பண்ணணுமோ அதை நம்ம ஆன் பண்ணி விடணும். இப்போ எனக்கு அன்ஹைட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி அந்த ஆப்ஷனில் போய் வாட்ஸ்அப் இமேஜஸ் ஆன் ஆகிருக்குல்ல, இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணேன் அப்படின்னா இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தா வாட்ஸ்அப் இமேஜஸ் அப்படின்ற அந்த ஃபோல்டர் மொத்தமாக அன்ஹைட் ஆகும். சிம்பிள் மேட்டர், ஒரு ஃபோல்டரை ஹைட் அண்ட் அன்ஹைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக். இது நெக்ஸ்ட் பாருங்க, இது உங்க ஃப்ரெண்டோட மொபைல், இது உங்களோட மொபைல். உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்றாரு, அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி அந்த மெசேஜ் அவங்க வந்து டெலிட் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்து வந்து டெலிட் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா டெலிட் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு டெலிட் ஆயிடுச்சு. நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் இங்க டெலிட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த மெசேஜ் நீங்க பாக்குறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. நார்மலா அந்த மாதிரி பட்ட டெலிட் மெசேஜ் பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போடுவோம். நீங்க சாம்சங் மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க, அதுல மேல சர்ச் பாக்ஸ்ல நோட்டிபிகேஷன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் ஒரு
ஒரு சில போட்டோஸ் நமக்கு தேவைப்படும், ஒரு சில போட்டோஸ் நமக்கு தேவைப்படாது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா, இப்ப ஒரு போட்டோ நாம வந்து தேவையில்லை அப்படின்னு நினைச்சு நான் டெலிட் நான் கொடுக்கணும், டெலிட் ஆயிடுச்சு, நம்ம டெலிட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடுச்சு. இல்ல ரெண்டு போட்டோ இருந்துச்சு, ஒரு போட்டோ டெலிட் ஆனோம்னா ஒரு போட்டோ இருக்கு, ஓகேவா? இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த டெலிட் பண்ண போட்டோ நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம ரிகவர் பண்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுவோம். எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த போட்டோஸ் அன்னைக்கு தெரியாம டெலிட் பண்ணவே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனா நீங்க சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல் கேலரியில பிக்சர்ஸ், ஆல்பம், ஸ்டோரேஜ் இந்த மாதிரி மூணு டேப் இருக்கும். பக்கத்துல பாத்தீங்கன்னா த்ரீ லைன் இருக்கும், நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதுல ட்ராஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க அங்க டெலிட் பண்ண போட்டோ இங்க இருக்கும், பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். சோ இந்த போட்டோ உங்களுக்கு டெலிட் ஆனது தேவைப்படுது அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா மொத்தமா இனிமேல் ரிகவர் பண்ணி எடுக்க முடியாத அளவுக்கு டெலிட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரீஸ்டோர் பண்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த போட்டோ வந்து ரீஸ்டோர் ஆகும், இமேஜ் ரீஸ்டோர் வருது. இப்ப எங்க டெலிட் ஆச்சுதோ, எந்த போட்டோல இருந்து டெலிட் ஆச்சு அங்க போய் உட்காந்து அருமையா இருக்குல்ல. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் கூட. சோ இங்க இருந்து நம்ம டெலிட் பண்ணோம், அதாவது ட்ராஷ் ஃபோல்டர் வந்து டெலிட் பண்ணோம் அப்படின்னா மொத்தமா டெலிட் ஆயிரும், அதுக்கப்புறம் எடுக்க முடியாது. சோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் அதாவது எம்டி அப்படின்னு நான் கொடுத்து எம்டி ட்ராஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு டெலிட் ஆயிரும், சோ இதுக்கப்புறம் எனக்கு எடுக்க முடியாது, நோ பிக்சர்ஸ் ஆர் வீடியோஸ் வருது. இந்த மாதிரி சாம்சங் மொபைல்ல அருமையா ஹிடனா இருக்கக்கூடிய சூப்பரான அஞ்சு ட்ரிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா டெஃபினட்டா அந்த ட்ரிக்ஸ் உங்க மொபைல செஞ்சு பாருங்க. ஒருவேளை உங்ககிட்ட சாம்சங் மொபைல் இல்ல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாம்சங் மொபைல் இருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும். சோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பை பை.